சொல்லுமே, முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் ஓடி வந்திருக்கிறேன். முழுமையாக காதில் கேள், உனக்கானதுதான். என் தங்கமே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தோற்று போகிறான் என்றால் அதன் முதல் காரணம் அவன் முயற்சி செய்யாமல் இருப்பதுதானே தவிர, அவன் முயற்சி செய்து தோல்வி அடைவதனால் இல்லை. நாம் முயற்சி செய்தால் அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடுமா, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்று யோசிக்கும் பொழுதே அவன் தோல்வியை சந்திக்கிறான். இதையெல்லாம் தாண்டி எது நடந்தா என்ன என்று யோசித்து அவன் பிடித்த வேலையை முயற்சி செய்யும் பொழுது அது வேலையாக கூட இருக்கலாம், ஒரு இல்லை ஒரு புதிதான ஒரு நபரிடம் பேசுவதாக கூட இருக்கலாம். நீ ஒரு முயற்சியை செய்வதற்கு முன்பே அதை யோசிக்கிறாய். நீ யோசிப்பது சரிதான், ஆனால் யோசித்துவிட்டு அதை அந்த இடத்திலேயே வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நீ தோல்வியை முதல் தோல்வியை சந்திக்கிறாய். அதுபோலத்தான் ஒரு நபரிடம் நீ முதல் முறையாக பேசும் பொழுது, இவரிடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் பொழுது, அரசியல் வேண்டாம் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்று நீ தள்ளி போடும் பொழுது அந்த இடத்தில் நீ தோல்வியை சந்திக்கிறாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்யும் பொழுது நல்லது கெட்டது இவை இரண்டையும் நாம் சந்திக்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதற்கு பயப்படும் பொழுது நம் முதல் அடியிலேயே தோற்று போய்விடுகிறோம். அதனால் இறங்கினால் நிச்சயமாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையில் முயற்சி செய், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் நினைப்பது என்ன, வெற்றி, வெற்றியை பார்க்க வேண்டும் என்பதுதான். அசிங்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், எதற்காக? நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான், ஜெயித்தால் யார் அசிங்கப்படுத்த முடியும், யார் உன்னை அவமானப்படுத்த முடியும்? அதனால் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் உன்னுடைய உழைப்பில் நீ சாப்பிட வேண்டும் என்று மனதால் நினைத்துக்கொள். யாருடைய காலிலும் நிற்கவே கூடாது. நம் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை உன் மனதிற்குள் நிலையாக எடுத்துக்கொள். அப்பொழுது அந்த நொடியே உனக்கான உதவிகள் படிப்படியாக ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் சொல்வது புரிகிறதா? நீ அமைதியாக இருக்கிறாய் என்பதை பார்த்துதான் ஓடி வந்திருக்கிறேன். நீ அமைதியாக இருக்கும் பொழுது இவள் என்ன அமைதியாக இருக்கிறாள், எதற்கும் லாய்க்கில்லை என்று மற்றவன் சொல்வது என் காதில் விழுந்தது. நீ என்னுடைய குழந்தை, எல்லாத்திற்கும் சமமானவள், எல்லாவற்றையும் சாதிப்பவள். யாரும் என் குழந்தையை பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் கேவலமாக இடை போட்டு விடக்கூடாது. எல்லார் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முயற்சி செய், எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க பயப்படாமல் இறங்கி உன் முயற்சிகளை போடு. உனக்கான வெற்றியையும் வெற்றியான பாதையையும் உனக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன். நம்பிக்கையாக இரு, என்னை நம்பு, உன்னை நம்பு, மற்றதை எதையும் பற்றி யோசிக்காதே. உனக்கு எல்லா வழிகளிலும் உதவியாக இருப்பேன். பணத்தை பற்றியோ காசை பற்றியோ இல்லை உறுதுணையாக யாரும் இல்லையே என்று எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக இறங்கு, எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவி செய்வேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.